முக்கிய செய்தி. திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரிக்கு பிரதமர் மோடி வந்திருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரமேஷ்குமார், பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வந்திருக்கிறார். பிரதமரின் வருகையொட்டி கன்னியாகுமரியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்புகள் குறித்தும் பிரதமரின் தமிழ்நாடு வருகை குறித்தும் விவரங்களை முழுமையாக சொல்லுங்க. சூர்யா, இன்னும் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அங்கு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்தும் அதே போன்று தேர்தல் பரப்புரையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 3 மாதத்தில் இது 5வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக இன்று காலை டெல்லியிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்ட அவர் சரியாக 11 மணி அளவில் திருவனந்தபுரம் வந்திருந்தார். அங்கிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை பகுதியில் உள்ள ஹெலிபேட் தளத்தில் அந்த ஹெலிகாப்டர் வந்திறங்கியது. அங்கு அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு தற்பொழுது அவர் அந்த பொதுக்கூட்டம், குறிப்பாக பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்கும் அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மைதானத்துக்கு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். பிரதமர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருகை தொடர்ந்து தற்பொழுது சுமார் 2000 போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். அதே போன்று பாரத பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படையின் குழுவும் இந்த பகுதியில் முகாமிட்டு சுமார் 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கின்றன. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் முக்கடலும் சங்கமிக்கும் அந்த கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகளுக்கு தற்பொழுது சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க என்பது இல்லை. அதே போன்று பாதுகாப்பு கருதி மீனவர்களுக்கு மீன் பிடிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் இருக்கும் பகவதி அம்மன் கோவிலுக்கும் குறிப்பாக பக்தர்களுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேச இருக்கிறார். இந்த பிரச்சார கூட்டத்தை பொறுத்த அளவில் அண்மையில் பாஜகவுடன் இணைந்த சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் மற்றும் அவரது துணைவியார் பாலிகா சரத்குமார், அதே போன்று எம்எல்ஏக்கள் எம்ஆர் காந்தி, தொடர்ச்சியாக முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் அந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றனர். அதே போன்று ஏராளமான தொண்டர்களும் இந்த நிகழ்வில் கலந்திருக்கின்றனர். நெல்லை, தூத்துக்குடி, அதே போன்று கன்னியாகுமரி என பல பகுதிகளிலிருந்து திரளான தொண்டர்களும் இந்த கூட்டத்தில் கலந்திருக்கின்றனர். அவர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேச என்பது இருக்கிறார். பிரதமர் வருகையை தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் போலீசாரின் கட்டுப்பாட்டில் குமரி கடற்கரையும் சரிதான், அதே போன்று அகஸ்தீஸ்வரம் பகுதியும் தற்பொழுது வந்திருக்கிறது. அவர் இன்னும் சரி நேரத்தில் பேச இருக்கிறார். சூர்யா, ரமேஷ்குமார், அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து சாலை மார்க்கமாக பிரதமர் மோடி செல்கிறார் கல்லூரி வளாகத்திற்கு. எந்த வழியாக செல்கிறார், எந்த சாலையில் குறிப்பாக அவர் செல்கிறார், அங்கு போக்குவரத்தெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா, குறிப்பாக பிரதமரின் வருகையொட்டி மீனவர்களுக்கு ஏதேனும் அந்த மாவட்டத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக சூர்யா, தற்பொழுது அவர் அந்த அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து ரவுண்டான வழியாக அந்த நிகழ்ச்சி நடைபெறும் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் விவேகானந்தா அந்த கல்லூரி வளாகத்துக்கு தற்பொழுது கார் மூலம் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி இந்த சாலை வழியாக அவர் சென்று கொண்டிருப்பதால் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரமேஷ்குமார்.